ரஜினி சாருக்கு நான் கேட்டது சின்ன உதவி தான் சார். எனக்கு ஒரு வீடு இல்லை சார். பெங்களூரில் என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்னோட அங்கிள்ஸ்லாம் பிடிச்சி வச்சுட்டு அவங்கெல்லாம் ஒரு எனக்கு கொடுக்காம இனி ஒரு ஹோம்லெஸ் எனக்கு ஒரு வீடு இல்லாமல் ஆக்கி வச்சுருக்காங்க. எனக்கு ஒரு ஒன் எனக்கு ஒரு 1 லட்சம் எனக்கு உதவி பண்ணுங்கள் சார். ரஜினி சார் கட்சி தொடங்கலன்னா ஓகே, பட் ரஜினி சாரால் ரஜினி மக்கள் மன்றங்களால் என்னை காப்பாற்ற முடியும்ல. இவ்வளோ கிளாரிட்டியாக நம்ம பேசுகிறோம், இவ்வளோ உண்மைகளை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், அப்போ ஏன் வந்து ரஜினி சார்லாம் வந்து ஏன் தயங்கணும், சந்திக்கிறதுக்கு ஏன் தயங்கணும்? சீமானுக்கு சின்னத்தை சில விஷயங்கள் தெரிய வாய்ப்பே இல்லை. நீங்கள் இன்ஃபேக்ட் இப்போ நீங்கள் சீமான் சார்ட்ட கூட இந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொன்னால் கூட அவர் கூட பண்ணுன்னு சொல்வார்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் பேரை சொல்லி 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 அந்த ஹெல்ப் பண்ணாமல் தடுக்கிறாங்க. ரஜினி சாருக்கு வந்து சீமானை பார்த்து பயப்பட வேண்டியதுன்னு இருக்குது. யாரால் தடுக்கப்படுது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல மேம். ஓகே, சீமான் தப்பு பண்ணார், சீமான் 8 மாதம் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்தோம். அப்புறம் ரஜினி பண்ணியெல்லாம் ரஜினி சார் ஆட்களெல்லாம் சொன்னாங்க நீ வந்து விஜயலட்சுமிக்கு பதில் சொன்ன விஜயலட்சுமி பதில் சரி, சீமான் பதில் விஜயலட்சுமிக்கு பதில் சொல்லிக்குவார், அதை அப்புறம் விட்டுக்கலாம், அதை ஒரு பக்கம் தள்ளி வைப்போம். பட் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு கொடுக்கும்போது நீங்கள் என்னத்துக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இல்லை? உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அப்போ நிஜமாக சீமான் அவர்கள் பேர் சொல்லி எல்லாம் கேம் பிளான் தான் விளையாண்டுருக்காங்களா? கேம் இருக்கலாம் சரி இருக்கலாம். ஏன்னா வந்து விஜயலட்சுமி இறந்து போயிட்டா கிளீன் சிட்டு கிளீனாக சீமான் உள்ளே போயிடுவார் அப்படின்ற ஒரு கேல்குலேஷன் இருந்திருக்கும். மேக்ஸிமம் சீமான் நாம் தமிழ் கட்சியை நான் டேம்பர் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சா கூட இவங்கெல்லாம் வந்து அந்த வந்து இல்லையாமே நீங்கள் வந்து காசுக்காக செய்வீங்களாமே, நீங்கள் காசுக்காக வந்து இப்படிலாம் சொல்வீங்களாமேன்னு வந்த ஒரு துக்கம் தான் வந்து அது அத்தனையும் ரஜினி சார் ஆட்களுக்கு தெரியும். ஆனால் வந்து அவங்களுக்கு ஏன் அந்த மனசு வரலன்னு எனக்கு சீமானையும் எதிர்த்து ரஜினி அவர்களுக்கு வந்து நீங்கள் குரல் கொடுத்துருந்தீங்க மேம். நான் வந்து 100% இந்த ஒரு ப்ராடக்டை சொல்கிறேன், நான் அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கே வந்து சரியா இல்லை அப்படின்னா வந்து அதையும் மக்கள்கிட்ட நான் ஒப்படைக்க வேண்டிய ஒரு த மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் சொல்லிட்டு இருக்கல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் த ஹையஸ்ட்டு நான் நம்பின ஒரு பர்சன் எனக்கு கை தவறி போயிட்டதுனால இப்போ இவங்கள்ட்ட எல்லாம் இப்போ நின்றுட்டு இருக்கேன். இவங்க எல்லாம் என்னை உட்காந்து சத்தாயிச்சுட்டு இருக்காங்க, இவங்கெல்லாம் ஆட்டம் பார்த்துட்ருக்காங்க. ஆதரவு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட இருக்க கெஸ்ட் இவங்களை வந்து சில மாதங்களாக வந்து எங்கேயுமே நம்ம வந்து இவங்களை பார்க்கல. நிறைய விஷயங்கள் இவங்ககிட்ட கேட்கலாம், சொல்கிறதுக்கு அவங்க நிறைய விஷயங்களும் வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய ஆதங்களை வந்து இங்கே வந்து அங்கே வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. விஜயலட்சுமி மேம் வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். சோசியல் மீடியாவில் அங்கங்கே உங்களை பார்த்துட்டு இருந்தோம், திடீர்னு ஒரு 1.5 மந்த்ஸ் கிட்ட உங்களை காணோம். விஜயலட்சுமிக்கு என்ன ஆச்சு, எங்கே இருந்தாங்க அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். எஸ் அதாவது எனக்கு வந்து இந்த ஆக்சுவலாக 1 மந்த் என்ன 1 மந்த் பேக் என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு இந்த வோக்கல் கார்டில் இன்ஃப்ளமேஷன் ஆச்சு. அது எப்படின்னா மார்னிங் சனா தான் கொரோனா வைரஸ் வந்து எஃபெக்ட் ஆயிருந்தது, அந்த லங் இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தது. ஸோ த்ரோட்டில் எஃபெக்ட் ஆயிருந்தனால வோக்கல் கார்டு பேச முடியல, தட் ஃபார் 1 வீக் அப்படி இருந்துச்சு. ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, ஆஸ் யூஷுவல் நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். ஸோ ஐசோலேஷனில் வச்சு கிட்டத்தட்ட 5 லேக்ஸ் ஆகும் இப்படிலாம் பண்ணோன்னாங்க. ஸோ எனக்கு ஆஸ் யூஷுவல் நான் தான் சொன்னேன், இல்லை எனக்கு அவ்வளோதான் ட்ரீட் பண்ணிக்க எனக்கு காசு இல்லை, ஸோ நான் வீட்டில் இருந்து என்னால் முடிஞ்ச என்னோடய டாக்டர்ஸ் வச்சு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த 1 மாதம் கிட்டத்தட்ட அந்த கோவிடோட போராட்டம் இருந்தது. இதை வெளிப்படையாக சொல்லி வந்து அது ஒரு பெரிய மறுபடியும் இன்னொரு இஷ்யூ பண்ணியெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு இஷ்டம் இருக்கல. பிகாஸ் எனக்கு இந்த வாட்டி எப்படி இருந்துச்சுன்னா ஒரு வில் பவரில் வந்து அதை கடந்துருவோம், கடந்து நம்ம சரியானதுக்கப்புறம் நம்ம எப்படி கடந்தோன்றது வந்து ஒரு வாட்டி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்றது. சென்டரில் வந்து இதில் என்ன ரொம்ப ஒரு பியூட்டி அப்படின்னா வந்து ஆஸ் யூஷுவல் என்னோடய குடும்பம், அதாவது நான் ரஜினி சார் குடும்பம் வந்து என்ன ரஜினி மக்கள் மன்றம்ல இருக்கக்கூடிய என்னோடய எல்லா அண்ணன் சொல்வேன், ரஜினி பழனி அண்ணா எல்லாரையும் சொல்வேன். எல்லாருக்கும் எனக்கு ஒரு நியூஸ் போச்சு, பிகாஸ் நான் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆனோடனே ஒரு 2 டேஸ் 3 டேஸ் எங்களுக்கு எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஹையர் ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்களுக்கு முடியல பிகாஸ் ஸ்டக் ஆகிட்டாங்க. அப்போ அக்காவும் ஃபோன் பண்ணாங்க, எல்லாம் கேட்டாங்க. ஆஸ் யூஷுவல் அவங்க வந்து அப்படியே ஒரு டாச் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. இது ஒரு பெரிய அதிர்ச்சி எனக்கு ஆச்சு. ஏன் அதிர்ச்சி ஆச்சு அப்படின்னா 1 இயர் பேக் நான் வந்து ஹாஸ்பிட்டல் பெங்களூரில் நான் வந்து இந்த மாதிரி தான் சர்ஜரிக்கு கால் பண்ண போதும் இதே நிலைமை தான். எல்லோரும் அப்போ சொன்னாங்க சீமான் உதவி பண்ணால் சீமான் வந்து எங்களை கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட்டில் நின்றுச்சு. அப்போது ரஜினி சார் வந்து பேசினாங்க எங்கிட்ட, பட் ஃபினான்ஷியல் ஹெல்ப்ன்ஸ் ரஜினி சார் எனக்கு பண்ணது கிடையாது. அதனால் எல்லா பக்கமும் தெளிவுபடுத்திட்டே வந்தேன், ஏன்னா பண்ணியிருக்காங்கன்னா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும், பண்ணலைன்னா நான் வந்து பண்ணலன்னு சொல்லணும். நான் ரொம்ப கிளியராக வச்சுக்கிறேன் எல்லாத்தையுமே. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் எபிசோடில் எனக்கு ரொம்ப ஷாக் ஆச்சு, ஏன்னா சீமான் வந்து உதவி பண்ணால் கோச்சுப்பார், சீமான் வந்து உதவி பண்ணால் கோச்சுப்பார் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து இன்னால் வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். பட் எனக்கு வந்து நான் வந்து எல்லாத்தையுமே வந்து சீமான் தான் காரணம் சொல்ல மாட்டேன். இந்த 1 மாதம் நான் என்ன அப்சர்வேஷன் பண்ணேன் அப்படின்னா
சீமானுக்கு சின்னத்த சில விஷயங்கள் தெரிய வாய்ப்பே இல்லை. நீங்கள் இன்ஃபேக்ட் இப்போ நீங்கள் சீமான் சார்ட்டு கூட இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்கேன்னு சொன்னால் கூட அவர் கூட பண்ணுன்னு சொல்வார் நினைக்கிறேன். ஆனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் பேரை சொல்லி 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 அந்த ஹெல்ப் பண்ணாமல் தடுக்கிறாங்க. சீமான் வந்து இப்போ தலைவருக்கு வந்து ரஜினி சாருக்கு வந்து சீமானை பார்த்து பயப்பட வேண்டியது என்ன இருக்குது? இப்போ நாங்களே பேசினோம் தலைவருக்காக. இப்போ நானே லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அடிக்கிற அடிக்கு வந்து இனிமேல் யாருமே அரசியலுக்கு வரக்கூடாது, என்ன நீங்கள் என்ன என்னத்துக்கு அடிக்க போகிறீங்க அப்படின்னு நாங்கள் கேட்டிருக்கோம். அப்போ நானே அட்டி மட்டும் எனக்கு ஒன்றும் ஒரு கட்சி கிடையாது, ஒன்று எனக்கே தைரியம் இருக்குன்னும் போது தலைவர் ரஜினிஸ்லாம் பயப்பட வேண்டியதில்லை. ஏன் வந்து சீமானை சொல்லி சொல்லி வந்து என்னை பாய்காட் பண்ணுறாங்க? அப்புறம் அதிமுகவில் எடுத்தாலுமே இபிஎஸ் அவர்களை போய் சந்திக்கலாம், முதலமைச்சரை பார்க்கலாம் அப்படின்னா அதுவும் அப்படி தான், அங்கே போய் ஸ்டக் ஆகிடுதாது, அவங்கள்ட்ட போய் ரீச்சே பண்ண விடுறல, போய் சார் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்கோம் சார் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா அவர்கிட்ட ரீச் பண்ண விடுறதில்ல. எல்லா பக்கமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீமான் சீமானுன்னு சொல்லி அவங்க நிற்க வைக்கும் போது இந்த இந்த ஒரு மாதம் நான் தான் பார்த்தேன், அதை தான் எனக்கு சொல்லணும் இருந்துச்சு. எங்கள் அக்காவும் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவும் ரொம்ப உடம்பு சரியாமல் இருக்கும்போது அவங்களோட பிரச்சனையும் போய் யார்ட்டையாக சொல்லலாம், எங்கேயா சால்வ் பண்ணலாம் அப்படின்னா வந்து எல்லோரும் இப்படி பாய்காட் பண்ணலாம். அப்புறம் கமல் சாரும் அப்படி தான், கமல் சார் ரீச் பண்ணலான்னாலும் அப்படி தான், கமல் சாரே ரீச்சே பண்ண விட மாட்டாங்க கமல் சார்ட்டையுமே. ஏன்னா கமல் சார் என்னத்துக்கு ரீச் பண்ண நினச்சிட்டு இருந்தேன்னா அக்கா கல்யாணம் பண்ணிக்கிறத ஜெயபிரதாவோட பிரதர்னும் போது 15 வருஷமாக இவங்க டாஜ் பண்ணிட்டு இருக்காங்க சார், டைவர்ஸ் கொடுக்காம என் குடும்பம் எப்படி நிற்கிது வருமா? எனக்கு சீமானையும் தாண்டி வந்து சீமான் இப்போ எனக்கு ஒரு எதிரியே இல்லை, சீமானை நான் தாண்டியாச்சு, சீமான் சார் வந்து எனக்கு ஒரு எதிரியே கிடையாது. இப்போது நாம் தமிழர் கட்சி எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. நான் இப்போ பார்த்துட்ருக்கிறதுன்ற வந்து எங்கள் அக்கா, எங்கள் அக்காவோட வாழ்க்கை 15 வருஷமாக அப்படி சீரழிஞ்சு நிற்கிது, ஒரு டைவர்ஸ் கொடுக்கப்படல, இப்போ அவங்க இருக்கிறது பிஜேபியில். சரி இதை வந்து யார்கிட்ட போய் சொல்லலாம்? ஓகே ஆர்டிஸ்ட் யூனியனில் சொல்லலாமா, ஆர்டிஸ்ட் யூனியன் வச்சு பேச வைக்கலாமா, ரஜினி சார் வச்சு பேச வைக்கலாமா, கமல் சார் வச்சு பேச வைக்கலாமா? யாருக்கிட்ட அந்த அம்மா பேசும், யாருக்கிட்ட அந்த அம்மா பேசி அந்த அந்த குடும்பத்தை ஒரு 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 நிலைக்கு கொண்டு வரும் அப்படின்னா யாருமே பண்ணுறதில்ல. இது இது என்னோடய மனசில் உறுத்திட்டுருக்கிற ஒரு விஷயம், ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது இந்த விஷயம் எனக்கு. யாரால் தடுக்கப்படுது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல மேம், ஏன்னா தலைவர் வரைக்கும் போக மாட்டேங்குது அப்படின்ற உங்களோட ஆதங்கம், யார் தடுக்கிறாங்க அப்படின்னு? இந்த இந்த வீடியோவில் நான் ரொம்ப அதை தான் சொல்கிறேன் சார். எனக்கு நான் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்கும் போது அந்த நர்சஸ் கூட வந்து எங்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, எங்களுக்கு உங்கள்கிட்ட பிடிச்சது உங்களோட தைரியம். தைரியம் என்ன விஷயத்த சொல்லணும்னா கிளாரிட்டி. நான் யார் தடுக்கிறாங்க அப்படின்றத விட நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த தெரிஞ்சோ தெரியாமலே நம்ம இந்த பொலிட்டிக்கல் இதில் வந்து நம்ம நல்லா இறங்கி எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லி, ஓகே சீமான் தப்பு பண்ணார், சீமான 8 மாதம் கொண்டு எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்தோம், அப்புறம் ரஜினி பழனியெல்லாம் ரஜினி சார் ஆட்களெல்லாம் சொன்னாங்க நீ வந்து விஜயலட்சுமிக்கு பதில் சொல்லணும், விஜயலட்சுமி பதில் சரி சீமான் பதில் விஜயலட்சுமிக்கு பதில் சொல்லிக்குவார், அதை அப்புறம் விட்டுக்கலாம், அதை ஒரு பக்கம் தள்ளி வைப்போம். பட் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு கொடுக்கும்போது நீங்கள் என்னத்துக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இல்லை அப்படின்னு நான் கேட்குறேன். நிறைய பேர் கேட்டாங்க கோவிடுன்னு வந்தாலும் ஏன் உங்கள் ரஜினி சார் ஆட்கள்கிட்ட நீங்கள் சொல்லியிருந்திருக்கலாம்ல, தலைவர்கிட்ட சொல்லியிருக்காங்களே. இப்போ தவசின்ற ஒரு நடிகர் வந்து அன்றைக்கி அவர் வந்து கேன்சர் வந்து அவர் இதாச்சு, எல்லோரும் முன் வந்து உதவி பண்ணாங்க. சிந்துக்கு வந்து இந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து கேன்சர்ன போது எல்லாம் முன் வந்து உதவி பண்ணாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஏமாற்ற முடியாது, நம்ம ஒன்றும் ஏமாற்றவே முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ஒரு முதலமைச்சர் போய் பரப்புரை பண்ணுறாரு, ஆனால் அந்த முதலமைச்சர் யாருன்னு கூகுள் பண்ணி அவங்க ஆடி அவங்க யோகதையை பார்த்துட்டு தான் அவங்க சொல்கிறதையும் கேட்டுக்கிறாங்க, இவங்களுக்கும் தெரியுது, அந்தளவுக்கு எல்லாருக்கும் எல்லாம் கிளாரிட்டியாக தெரியுது. அப்போது நான் வந்து ஏமாற்ற வாய்ப்பே கிடையாது. நீங்கள் போய் நான் ஹாஸ்பிட்டலில் 2 நாள் ஃபோர்டிஸில் வந்து நான் எனக்கு கொடுக்கப்பட்ட அடி த ஃபஸ்ட் எய்டுன்னு சொல்லுவாங்களா, அது மட்டும்தான் கோவிட் கொடுக்கப்பட்டுச்சு. ரிமைனிங் அந்த ஐசோலேஷனில் வச்சு எனக்கு கொடுக்க வேண்டியது வந்து எனக்கே பண்ண முடியல. இது உண்மை, இது டாக்டர்ஸ்க்கே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏதாவது பண்ணுங்க விஜயலட்சுமி சார், யாரும் பண்ண மாட்டாங்க டாக்டர், யாரும் பண்ண மாட்டாங்க. இப்போ வேணால் நான் வந்து இதுலேருந்து நான் ரெஸ்க்யூ ஆகணும்னா என்னோடய வில் பவர் தான் வந்து எனக்கு பாசிபிள். வெளியில் நான் வந்து வந்து என்னோடய டாக்டர்ஸ் வச்சு நான் ட்ரீட் பண்ணுறேன், ட்ரீட் பண்ண முடியாமல் எனக்கு ஏதாவது அப்படின்னா அது கடவுளுக்கு விட்டது அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இதுதான் ஃபேக்ட், எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இவ்வளோ கிளாரிட்டியாக நம்ம பேசுகிறோம், இவ்வளோ உண்மைகளை நம்ம சொல்லிகிட்ருக்கோம், அப்போ ஏன் வந்து ரஜினி சார்லாம் வந்து ஏன் தயங்கணும், சந்திக்கிறதுக்கு ஏன் தயங்கணும், என்னென்னு சால்வ் பண்ணுறதுக்கு ஏன் தயங்கணும்? சரி சீமான் அவர்களோட விஷயந்தான் நம்ம பேசுகிறோன்னு அவங்க ஏன் நினைக்கணும்? இப்போ ஜெயபிரதான்ற ஒரு பம்பளை உட்காந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபியில் உட்காந்துருக்காங்க நார்த்தில். இப்போ நான் வந்து யாரோ கிடையாது, இப்போ நாங்கள் வந்து அந்த டைவர்ஸை கொடுக்காமல் 15 வருஷம் நீங்கள் ஏமாற்றிட்டுருக்கீங்களே அப்படின்னு நாங்கள் இங்கே கேட்கலாம். பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஸ்ட் அப்படின்னா வந்து இவங்கெல்லாம் ஒரே அட்டை அடைச்சிடறாங்க வாய். இப்போ எனக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபியில் நான் ஏன் பேச தெரியல அப்படின்னா, ஜெயபிரதா பேச்சு கேட்டுட்டோ இல்லை வேறு யார் பேச்சோ கேட்டோ எனக்கு சரியாக எனக்கு எக்ஸிக்யூஷன் பண்ண முடியல அப்படின்னா நான் தவிச்சிட்டு நிற்கிறேன். அப்படி நான் வந்து ரொம்ப நம்பிக்கையாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம்னு தலைவர் ரஜினி சார்னும் போது, ரஜினி சார் ஏன் வந்து தயங்கணும், கமல் சார் ஏன் தயங்கணும், கமல் சாரோட கோ ஆர்டிஸ்டாக இருந்தது தான் ஜெயபிரதா. இப்போ நான் அந்த இடத்துல இருந்தேன்னா ஒரு ஒரு விஷயமும் எல்லாருக்கும் சக்தி இருக்காது, போய் கோர்ட்டில் போட்டு அங்கே போட்டு இங்கே போட்டு பண்ணுறதுக்கு இருக்காது. உங்களால் பேசி சால்வ் பண்ண முடியும்னா பியூட்டிஃபுல் இல்லை. நீங்கள் இந்த ஃபேமிலியை பாருங்கள், அந்த பிள்ளை எங்கள் அக்காவை பாருங்கள், அவங்களுக்கு ஹெல்த் அந்த இந்த யூட்ரஸில் நிறைய ஃபைப்ராய்ட்ஸ் வந்து நிறைய கஷ்டங்கள் பட்டு அவங்க அவங்க வாழ்க்கையை ஃபுல் இழந்து நிற்க, என்னை கம்பேர் பண்ண அவங்க கம்ப்ளீட்டாக இழந்து நிற்கிறாங்க. அப்போ எனக்கு என்ன ஹர்ட் ஆகுது அப்படின்னா,
பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாம் நல்லா காப்பாற்றப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ ஜெயபிரதான்ற பத்திரமா பிஜேபி காப்பாற்றிட்டு இருக்குது நார்த்தில். நான் இங்கே இங்கே உட்காந்து இங்கே சஃபர் பண்ணிட்டு இருக்கிறோம். 15 வருஷமாக நாங்கள் கோர்ட்டில் டைவர்ஸ் போட்டாலும் அதை பண்ண அதை டீல் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து எங்கள் மீடியா எடுக்கிற ஒரு கன்சர்ன், காமன் பீப்புள் எடுக்கிற ஒரு இனிஷியேட்டிவ். ஏன் வந்து இந்த செட் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஏன் இவங்கெல்லாம் வந்து ஓடுறாங்கன்னு என்னோட கேள்வியாக இருக்குது. ஓகே, அக்காவோட டிவோர்ஸுக்காக வேற யாராவது மிரட்டப்படுறாங்களா? நீங்கள் கேட்டுமே அது வந்து கிடைக்கல அப்படின்ற விஷயம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டைவர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது வந்து ரஜினி சார் வந்து பேசுனா ஜெயபிரதா கிட்ட அசிங்கப்படணும். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் வந்து பப்ளிக் சர்வீஸ் நாங்கள் சோஷியல் சர்வீஸ் இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இங்கே ஒரு 3 லேடிஸ் நின்றுட்டு இருக்காங்க. ஜெயபிரதாவோட ஃபேமிலி நாங்கள், இப்போ நாங்கள் வந்து தமிழ்காரங்க, அவங்க வந்து தெலுங்குக்காரங்க, எதுவுமே ஒன்றுமே பார்க்காம ஜாதி மதம் மொழியெலாம் பார்க்காம எங்கள் அப்பா கட்டி கொடுத்தாங்க. அந்த வீட்டில் அப்படி பிரச்சனை ஆயிடுச்சு. 2 சென்னை கமிஷனரே கூப்பிட்டு எங்கள் அக்காவை பத்திரமா வச்சுக்க சொல்லி சொன்னாங்க. அப்போ 2005 2020 வரைக்கும் 1 ரூபா மெயின்டெனன்ஸ்ன்றது எங்கள் அக்கா கொடுக்கப்படலை. இது ஒரு பெரிய அநியாயத்தை நான் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன். 15 இயர்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ராதிகா அம்மா வந்து ராதிகா அம்மாவுக்கு வந்து ஜெயபிரதாவை தெரியும், குஷ்பு அவங்களுக்கு வந்து ஜெயபிரதாவை தெரியும், ரஜினி சாருக்கு வந்து ஒரே காலில் ஜெயபிரதாவை ஆக்சஸ் பண்ண முடியும், இப்போ ஏன் கமல் சாரால் முடியும். இப்படி பல பேர் இருக்கும்போது ஏன் வந்து இனி ஒருத்திய போட்டு இப்படி வந்து இப்படி மிதிக்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இது சப்போஸ் சீமான் சாரேட்டே போயிருந்துச்சுன்னா கூட இந்த பிரச்சனை கூட சால்வ் ஆயிருக்குமோ என்னமோ தெரியல. ஆனால் இவங்கெல்லாம் வந்து நான் உதவி பண்ணால் சீமான் என்ன சொல்வார்னு சொல்லிட்டு டாச் பண்ண இந்த ஃபேமிலி எப்படி வந்து நாங்கள் ஆல்ரெடி நான் வந்து சாக போன ஒரு பொண்ணு வேண்டாம் வாழ்க்கை முடியலன்னு சொல்லிட்டு அப்போ கூட இந்த ஹெசிஸ்டன்ஸ் காட்டும் போது ஐ திங்க் இட் ஷுட் பி கரெக்டடு நான் ஃபீல் பண்ணேன். இந்த இன்டர்வியூ த்ரூ வந்து தலைவருக்குமே கூட யாராவது ரீச் பண்ண விடாமல் இருக்கிறாங்க அப்படின்னா வந்து இதை பண்ணக்கூடாதுன்னு நான் ரொம்ப பணிவாக கேட்டுக்கிறேன் தலைவர்கிட்ட கூட. சீமானையும் எதிர்த்து ரஜினி அவர்களுக்கு வந்து நீங்கள் குரல் கொடுத்துருந்தீங்க மேம். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குது? ஏன்னா நீங்கள் சொன்னது சப்போஸ் சீமானுக்கு தெரிஞ்சிருந்தால் கூட உதவி பண்ணியிருப்பார் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்திருந்தாலுமே இதை தெரிஞ்சும் தெரியாமல் இருந்தால் கூட இவங்களாம் வெளி வேஷம் போடுறாங்களோ அப்படின்ற மாதிரியான குவஸ்டின் மார்க் வருது. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை சரி, அதை தான் நான் சொல்கிறேன். குஷ்பு வந்து காங்கிரஸ்லேருந்து 2 நாளில் பிஜேபி குதிச்சப்போ சொன்னாங்க, எனக்கு ஏதோ ஒரு இது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உண்மை அப்படின்னாங்க. அதெல்லாம் விட நான் ரொம்ப நேர்மையாக எனக்கு கடவுள் காட்டின மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த 1 மந்த் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வந்து இந்த பிஹேவியர் என்ன இருக்குது பார்த்தீங்களா, சி 1 இயர் பேக் வந்து இந்த இன்சிடென்ட்லாம் தெரியாது. சீமானுக்கும் எனக்கும் என்னன்ற ஒரு விஷயங்கள்லாம் நான் வந்து ரொம்ப வெளிப்படையாக பேசினது கிடையாது. அதை சீமானை வந்து மேக்ஸிமம் சீமானை நாம் தமிழ் கட்சியை நான் டேம்பர் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சா கூட இவங்கெல்லாம் வந்து அந்த வந்து இல்லையாமே நீங்கள் வந்து காசுக்காக செய்வீங்களாமே, நீங்கள் காசுக்காக வந்து இப்படிலாம் சொல்வீங்களாமேன்னு வந்த ஒரு துக்கம் தான் வந்து வெளிப்படையாக பெஸ்ட் அவுட் ஆகி அந்த கலாட்டாவாக வந்து மாறுச்சு உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா. ஸோ நான் என்னோடய மனசு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நான் அப்போதைக்கு நான் ஒரு அனாதையாக தான் இருந்தேன். எனக்கு யாரும் கிடையாது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். அதாவது தைரியமாக வந்து என்னை கொஞ்சம் என்னை ஒரு பிடிச்சிக்கிறதுக்கு யாரும் இருக்கலாம். அதாவது ரஜினி சார் ஃபேமிலி தான் இருந்தது, ரஜினி மக்கள் மன்றம் தான் எல்லோரும் எனக்கு இருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம், அதான் நீங்கள் பார்க்குறீங்க 1 இயர் முன்னாடி ஒன்றும் தெரியாது, 1 இயருக்கு அப்புறம் நம்ம எல்லாம் காட்டியிருக்கோம் எல்லாம் தெளிவுபடுத்தியிருக்கோம். சரி, சீமானு கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாச்சு. இப்போ சீமான் ஒன்றும் எனக்கு யார் தெரியாது விஜயலட்சுமி இன்னைக்கு சொல்லிட்டுல, அன்னைக்கு அவரோட சர்க்கம்ஸ்டன்ஸ் பேசினார் பண்ணார் சொதப்பினார் எல்லாம் ஃபைன். இப்போ உதவி வேணுமானா கூட நான் கிளியராக இருக்கேன், இல்லை நான் என்னோடய மைண்ட் செட்டுக்கு எனக்கு உதவி வேணாம் நான் கிளியராக இருக்கேன். ஏன்னா வந்து அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணோமோ அப்படின்ற மாதிரி வேண்டாம். ஃபேக்ட் வந்து வேறவங்க 75% ஆஃப் த அதர் வேர்ல்டு இருக்குது, உலகத்தில் வேறவங்க இருக்காங்க. அவங்க வந்து வந்து தவிக்கக்கூடாது. அவங்க ஏன் வந்து இப்படி யோசிக்கணும்? சீமானுக்கு வந்து விஜயலட்சுமிக்கு போனால் சீமான் என்ன சொல்லிட போகிறான்னு அது வந்து ரஜினி சார் வந்து திங்க் பண்ணதுன்றது வந்து இல்லாட்டி இந்த பாயிண்ட்டில் இந்த கோவிட் எனக்கு ஆனப்போது ஆச்சு பாருங்கள். அப்போது எனக்கு வந்து ஐ ரியலைஸ்ட் எனக்கு கடவுள் காட்டின மாதிரியும் இருந்தது. அதே நேரத்தில் வந்து ஐ எம் லிட்டில் டிஸப்பாயின்ட் தான், கண்டிப்பாக எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. அது கண்டினியூ ஆகக்கூடாது. இப்போ நான் எத்தனை நாள் 8 மாதமாக நான் அஷூரன்ஸாக சொல்லிட்டு இருந்தேன், இப்போ எனக்கே வந்து அந்த ஹேண்ட்லிங் பார்க்கும்போது எனக்கு அதில் ஒரு கண்டிப்பாக ஒரு வருத்தம் இருக்குது. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அப்போ நிஜமாக சீமான் அவர்கள் பேர் சொல்லி எல்லாம் கேம் பிளான் தான் விளையாண்டுட்டு கேம் இருக்கலாம். சரி, இருக்கலாம். ஏன்னா வந்து நான் மாத்திரை எடுத்துகிட்டு வந்து ஃபோர்டிஸ்டில் அன்றைக்கி இருக்கும்போது மேஜிஸ்ட்ரேட் வந்தாங்க, எல்லாம் வந்தாங்க, எல்லாருக்குமே வந்து ஐயோ செத்து போயிட போகிறேன் நினச்சிட்டு எல்லாம் டெத் ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்போ இருந்த ஒரு விறுவிறுப்பு வந்து எல்லோரும் என்ன ஆசைப்பட்டு வந்துருப்பாங்கன்னா, சப்போஸ் நான் இருக்கிற ஃபேக்டை சொல்லிடுறேன், விஜயலட்சுமி இறந்து போயிட்டால் கிளீனாக சீமான் உள்ளே போயிடுவார் அப்படின்ற ஒரு கேல்குலேஷன் இருந்திருக்கலாம். சரி, பொழைச்சிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ எல்லாருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா, கஷ்டம் கஷ்டம்னு எல்லாருக்கும் தெரியுது. கஷ்டன்றது சிஎம் வரைக்கும் போகுது. ஏன்னா நான் வந்து அந்த ஏஐடிஎம்கேலுமே பேசிகிட்டு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் யாரும் ஒன்றும் ரொம்ப சின்ன இவங்க இல்லை, எல்லாம் பெரியவங்கள்ட்ட தான் பேசிகிட்ருக்கேன். ஆனால் இபிஎஸ் அவர்கள்கிட்ட இல்லாட்டி ஓபிஎஸ் அவர்கள்கிட்ட என்னை போய் ஒரு சந்திக்க வச்சு இந்த மாதிரி தவிச்சிட்ருக்கோம் சார் அப்படின்னு சொல்கிறது வந்து இதெல்லாம் வந்து பண்ணாமல் வந்து அவங்கவுங்க ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்போஸ்
சப்போஸ் எனக்கு அட்லீஸ்ட் எனக்கு ஒரு பிரெயின் இருக்குது, நான் வந்து மீடியாட்ட எல்லாத்தையும் வெளியில் கொண்டாந்து நான் அலர்ட் பண்ணுறேன் எல்லாரையுமே அந்த ஏதோ நான் ஆகிறதுக்கு முன்னாடி. சப்போஸ் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாமல் எங்களுக்கு மூணு பேரும் எங்களுக்கு எதாவது ஆச்சு அப்படின்னா வந்து அதை கிளியராக வந்து சீமான் மேலே போட்டுடலாம் அப்படின்ற ஒரு மனசில் சில பேர் இருக்கலாம். அதனால் அதை அந்த மாதிரி அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்கலாம்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ உங்களுக்கான தேவைகள் எங்கே போனால் நிவர்த்தி ஆகும் அப்படின்ற ஒரு, நான் ஊருக்குள்ளே வந்தப்போ தான் சொன்னேன் ரஜினி சார்கிட்ட, நான் கேட்டது சின்ன உதவி தான் சார், எனக்கு ஒரு வீடு இல்லை சார், பெங்களூரில் என்னோடய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னோடய அங்கிள்ஸ்லாம் பிடிச்சி வச்சுட்டு அவங்கெல்லாம் ஒரு எனக்கு கொடுக்காமல் இனி ஒரு ஹோம்லெஸ் எனக்கு ஒரு வீடு இல்லாமல் ஆக்கி வச்சுருக்காங்க. எனக்கு ஒரு ஒன் எனக்கு ஒரு 100,000 எனக்கு உதவி பண்ணுங்கள் சார். என்னோடய எப்போவுமே ரொம்ப மினிமலாக தான் நிற்கிது. இப்போ தவசி அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா 500,000 வரைக்கும் எல்லாம் திரட்டி கொடுத்துலாம் காப்பாற்றினாங்க. அவ்வளோ கூட பெரிய அமௌண்ட்லாம் நான் கேட்கல. ஒன்றுன்னா நாங்கள் தாண்டி நாங்கள் வந்து வந்தபோது நாங்கள் கேட்ட ரொம்ப சின்ன உதவி, ஒரு 100,000 உதவி பண்ணுங்கள் சார். அங்கே தான் இப்போவும் நிற்கிது, அங்கே தான் இப்போது நிற்குதுன்னா ஒரு வீடு இல்லாமல் நாங்கள் நிற்கிறோம். எங்களுக்கு ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஒரு அட்வான்ஸ் கொடுத்து ஒரு வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னா அங்கே நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு ஒரு ப்ராப்ளமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோவிட் வந்து எனக்கு இந்த தொண்டை போர்ஷனு திரும்பி ரிகவர் ஆனதே பெரிய ஒரு மிராக்கிள். அது அத்தனையும் ரஜினி சார் ஆட்களுக்கு தெரியும். ஆனால் வந்து அவங்களுக்கு ஏன் அந்த மனசு வரலன்னு எனக்கு ரொம்ப ஷாக் ஆச்சு. சொல்ல வேணாமோ அப்படின்னு நினச்சேன்னா டே டு டே எப்படி இருக்குது அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா சீமான் அவங்க பண்ணதை வெளியில் கொண்டு வரணும்னு ஒரு கடவுள் நினச்ச மாதிரி இதுவும் வெளியில் வரணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரோ கடவுள் அப்படின்னு அதை சொல்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் என்ன. இப்போ எங்கள் அக்காவுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தவச்சிட்டு நிற்கிறேன். எனக்கு வந்து எங்கள் அக்காவுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு எது ஒன்றுனா ஒரு 10,000 கூட என் கையில் இல்லை அப்படின்னும் போது நம்பாமல் இருக்கிறாங்களா? அப்போ எல்லாத்தையுமே மீடியாட்ட சொல்லிட்டோ வீடியோ போட்டு நான் வீடியோ போட்டால் எல்லோரும் நம்புகிறாங்க. அதை தாண்டி ஈவன் டு நெட்டில் த யூடியூப்பு நெட்டில் த சேனல்ஸ் வந்து பர்ஃபெக்டாக என்னோடய நிலைமை தெரிஞ்சு அதை எனக்கு ஹெல்ப் வரணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். ரஜினி சார் பண்ணலாம், 2 seconds ரஜினி சாரால் பண்ண முடியும், ஆனால் ஏன் ஸ்ட்ரக் ஆகுது அப்படின்றது எனக்கு புரியல. எல்லாருக்குமே அப் அண்ட் டவுன்ஸ் வரும் மேம். இந்த நீங்கள் சொன்னீங்களே அந்த மாதிரியான த்ரோட் பெயின் அப்படிலாம் அந்த சுச்சுவேஷன்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது மைண்ட் செட்? ஷாக். ஏன்னா எனக்கு வந்து எனக்காக எங்கள் அக்கா வந்து எப்போவுமே எவ்ரி இயர் வந்து எங்கள் வீட்டில் முருகருக்கு வந்து முடி கொடுப்பாங்க. அது வந்து எங்கள் அப்பா இருக்கிறவங்க எங்கள் அப்பா கொடுப்பாங்க, எங்கள் அக்கா வந்து கொடுப்பாங்க என் சார்பாக. ஸோ அன்றைக்கி போய் வடப்பாளையம் முருகர் கோயில் கொடுத்துட்டு முடி கொடுத்துட்டு வந்து அப்புறம் 2 days பார்த்தா மார்னிங் அப்படி எந்திரிக்கும் போது அந்த போர்ஷன் ஃபுல்லாக அந்த கோவிட் அந்த சிம்டம் இருக்குது பார்த்திங்களா, லங் ஃபுல்லாக அப்படியே ஒரு விட்டே கொடுக்கல, வாய்ஸ் வெளியில் வரல. நாங்கள் ஏதோ கேஷுவலாக த்ரோட் இதுன்னு நினச்சிட்டு பார்த்தா அப்புறம் சிடி ஸ்கேன்லாம் அந்த எடுத்து போர்ஷனுக்கு எடுத்து பார்த்தா எஃபெக்ட் ஆயிருக்கு ஃபுல்லாக அந்த போர்ஷன் ஃபுல்லாக. எல்லாரும் ரொம்ப துடிச்சாங்க. ஃபேமிலி வந்து எப்படி துடிக்கிறாங்கன்னா ரஜினி பழனியெல்லாம் துடிக்கிறாங்கன்னா கொஞ்சம் பண்ணுங்கண்ணா, ஏன்னா ஏதோ முன்ன பின்னா ஏன்னா கோவிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி நம்மளை என்கல்ஃப் பண்ணி ஒரு ரொம்ப துன்பம் படுது. ஆனால் நீங்கள் அன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களா வர்சஸ் நானானா எனக்கு திரும்பி பொழைச்சி வந்து நாங்கள் எப்படி பெங்களூர்லேருந்து வந்து பொழைச்சி வந்து திரும்பி சீமானது கிளாரிஃபை பண்ணணும்னு நான் துடிச்சனோ அதே மாதிரி அன்றைக்கும் எனக்கு டிட்டர்மினேஷன் அப்படி தான் இருந்துச்சு. ஏன் வந்து அந்த மாதிரி நேரத்துலலாம் கூட நீங்கள் ஏன் சீமானை ஏன் நினைக்க போகிறீங்க? இல்லை சப்போஸ் எனக்கு ஏதாவது ஒன்றுனா கூட சீமான் வந்து இன்னும் ரிஜாய்ஸ் பண்ண போகிறேன், ஏன்னா அவர் தலைக்கில் தான் வந்து நிற்க போகுது எது ஒன்றுமே. அப்போது நாங்கள் வந்து தலைவர்கிட்ட கொஞ்சம் ரீச் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு கஷ்டில் இருக்கும் ரீச் பண்ணுங்கன்னும் போது இது ரீச் பண்ணாமலே எடுத்துன்னு போயிட்டு இருக்கும்போது இட் வாஸ் வெரி பெயின்ஃபுல். அதுவும் எனக்கு வந்து சீமான் அவங்களோடதே நான் வந்து இன்னும் தாங்க முடியாத ஒரு வேதனை தான் இருந்தேன். இன்னும் இவங்க பண்ணாங்க பாருங்கள், இவங்க வந்து ஒரு மாதிரி கண்டுக்காமல் எடுத்துன்னு போனதுன்றது இட் இஸ் அ வெரி இன்னொரு பெயினில் தான் இருக்குது எனக்கு வந்து பெயினாக தான் இருக்குது எனக்கு விஷயம். ஒருத்தர் எதிர்த்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் இப்போ இவங்களே கண்டுக்கல அப்படின்றதுமே எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு மனவேதனை தான் மேம். அவர் காண்டாக்ட் பண்ணி பேசியிருக்காரா தலைவர் அவர்கள் உங்கள்கிட்ட ஆரம்ப காலத்துலேருந்து பேசியிருப்பார் எனக்கு தெரிஞ்சு பேசியிருப்பாங்க. நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் அவர் ரீச் பண்ண முடியுதா மேம் டைரெக்டாக நான் கேட்குறேன். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் பேசினப்போதே தலைவர் நெக்ஸ்ட் டே என்கிட்ட பேசிட்டாங்க, நான் சொன்ன இல்லையா நான் பேசினாங்க, தலைவர் பேசினாங்க, அந்த சுப்பையானவங்கெல்லாம் கூட இருந்தாங்க, அவங்கெல்லாம் பேச வச்சாங்க தலைவரை, உதவியே பண்ண விடாமல் அங்கே தான் நிற்க வச்சுட்டாங்க. தலைவர் பேசி இந்த மாதிரி ஆயிட்டுருக்கு, 1 lakh தான் தலைவர் தேவைப்படுது எனக்கு, ஏன்னா அந்த இந்த ஹார்ட்டுக்குரிய சில விஷயங்கள்லாம் வந்து என்னமோ கொஞ்சம்லாம் செய்ய வேண்டியது இருக்குது, அதெல்லாம் பண்ணிட்டா சரியாயிடுவோன்னு சொல்லிட்டு தலைவர் 1 lakh தானே பண்ணிடுவோம்னு எல்லாம் பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க பார்த்திங்களா, வேறவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணோன்னே அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, நாங்கள் இப்போ உதவி பண்ணால் வந்து ஏதோ சீமான் ஏதோ சொல்வார் அப்படின்னு சொல்லி தான் நிற்க வச்சாங்க. அன்றைக்கும் இன்றைக்கும் அப்படி தான் நிற்கிது. இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நான் ரஜினிபாலி என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், எல்லோரும் எனக்காக சொல்லுவாங்க நீ விஜயலட்சுமிக்கு ஒரு நாள் பதில், விஜயலட்சுமிக்கு சீமான் பதில் சொல்கிறது வந்து அது எங்களோட பர்சனல் விஷயம், அது ஒரு நாள் அது பண்ணுவார் விடுங்க, அது இனிக்காத அவர் பண்ணுவார். பட் நீங்கள்லாம் வந்து நண்பர்களாக எல்லாருமே ஒரு 8 months எல்லோரும் என் கூட அந்த ஜெர்னியில் இருந்திருக்கிறீங்க, நாங்கள்லாம் நம்பிக்கையாக தலைவருக்காக பேசியிருந்திருக்கோம். அப்போ ஏன் வந்து இந்த பாயிண்டில் இப்படி ஆச்சுன்றது வந்து எனக்குமே ஒரு வருத்தம் தான். நான் ஒத்துக்கிறேன், நான் இன்றைக்கி ஒத்துக்கிறேன், நான் வந்து ப்ராபப்ளி நான் பேசுனது வந்து இட் வாஸ் நாட்
அதனால் காட் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக காட்டினாரு மொத்தத்தில். நான் மக்களுக்கும் எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, நான் வந்து 100% இந்த ஒரு ப்ராடக்டை சொல்கிறேன், நான் அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கே வந்து சரியாக இல்லை அப்படின்னா வந்து அதையும் மக்கள்கிட்ட நான் ஒப்படைக்க வேண்டிய ஒரு சொல்லிடணும் நான் வந்து, இல்லை நானே இந்த மாதிரி ஆயிருக்கு. அதனால் அந்த ஒரு விஷயத்தை வந்து தலைவர் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும், கவனிச்சிக்கணுன்றதை நான் ஃபீல் பண்ணுறேன். இதுக்கு ரஜினி மக்கள் மன்றத்துலேருந்து இல்லாட்டி என் குடும்பத்துலேருந்து யார் எதிர்ப்பு தெரிவித்தாலும் எனக்கு என்ன சொன்னாலும் அது வந்து நான் சொல்வேன், எதுவுமே பெரியவங்கக்கிட்ட போனால் தான் 100% சால்வ் ஆகும். ஒரு கோயிலே இருக்கிறோம், நீங்கள் வந்து வெளியில் உட்கார பிள்ளையார்கிட்டே கும்பிட்டுட்டு இருக்கிறது இல்லை, ஏன் கர்ப்பவடி இருக்குது போனால் கர்ப்பக்குடிக்கு தான் ஒரு பவர் இருக்குது. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பெரியவங்கக்கிட்ட போனால் தான் சால்வ் ஆகும்னு இருக்கும். இவங்கெல்லாம் சென்ட்ரலே தடுக்கிறாங்க, சென்ட்ரலே தடுக்கிறாங்க, தடுக்கமோ என்ன ஆகுதுன்னா பிரச்சனை சால்வ் ஆக மாட்டேங்குது. இப்படி தான் போகுது. இப்போ ரஜினி சாரால் என்னோடய எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியும், கமல் சாராலோட என்னோடய எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியும். இப்போ எங்கள் அக்கா இருக்காங்க, இப்போ நாளைக்கு கைத்தவை போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் வந்து அது கீடாகாது. அதை தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ என்னால் சீமான் சார்ட்டே சீமான் சாரோட ஆட்கள் பேசுகிறாங்க, நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணணும், நாங்கள் பண்ணணும்னு கேட்குறாங்க. இல்லை வேண்டான்னா வேண்டான்னான்ற, ஏன்னா அதை வேண்டாம் விடுங்க, நீங்களும் நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன் உதவி விட்டுருங்க, மிச்சவங்கெல்லாம் பண்ணட்டும் நான் வந்து எதிர்பார்த்துட்ருக்கேன், அது என்னென்ன நான் எனக்கு கிளாரிட்டி கிடைக்கும் நான் சொல்லிகிட்ருக்கேன். எதிரின்றவங்க கூட சில நேரத்தில் பெட்டர்னு நினைக்கிறேன், எதிரி இப்போ நம்ம ரொம்ப நண்பர்கள் நினச்சிட்டு குத்துறாங்க பாருங்கள், அது ரொம்ப இது. தலைவர் வந்து அரசியலுக்கு வருவாங்களா வரமாட்டாங்களான்றதுலாம் வந்து நான் வந்து ஒரு பக்கம் வச்சிடுறேன், ஏன்னா இன்னும் கூட அதை வச்சிட்ருக்காங்க. பட் தலைவர் வர்றாங்கன்ற பட்சத்தில் வந்து தலைவர்கிட்ட ஒரு பிரச்சனையும் போய் கான்க்ரீட்டாக ரீச் பண்ணுற ஒரு இது வரல அப்படின்னா வந்து அது தலைவருக்கே வந்து செட் பேக் தான் கண்டிப்பாக. இதையும் மீறி சீமான் அவர்கள் நீங்கள் சொன்னீங்க அவங்க தம்பிகள்லாம் என்ன கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு, அதையும் மீறி அவங்க உதவி பண்ண முன் வந்தால் நீங்கள் ஏன் எடுக்க தயங்குறீங்க? இல்லை எனக்கு சீமான் அவங்கக்கிட்ட உதவி எடுக்கிறத பற்றி என்னதுக்கு என்னத்துக்கு இப்போ ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா, உலகத்தில் எல்லாரும் விட சீமான் தான் என்னோடய ஒரு பெரிய இதாக இருக்க முடியும். அடிச்சுக்கிட்டாலும் வச்சுக்கிட்டாலும் நான் சொல்கிறேன் இல்லையா, அவர் தான் வந்து ரொம்ப ஹையஸ்ட்டாக அவர் எனக்கு ஒரு பெரிய ஒரு மைண்டுக்கு இதாக இருந்திருக்க முடியும், அதை பற்றி இல்லை. பட் எனக்கு எங்கே வேதனை ஆச்சு அப்படின்னா, நம்ம கஷ்டம்னு சொல்கிறத வந்து அவங்க ஏதோ பணத்துக்காக பண்ணுறாங்கன்றதை வந்து அது எனக்கு மனசாலதான் எனக்கு ஒரு மாதிரி ஒரு இது மாதிரி ஆகிப்போச்சு. அது ஏன் அவர் சொன்னார் தெரியல. இப்போது சீமான் அவங்களுக்கும் நான் தான் சொன்னேன், வார்த்தைங்களோட வலிமை. இப்போது அவங்களுக்கு நிறைய ஒரு பெரிய ஒரு குரூப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவர் பேசுகிறத வந்து எல்லோரும் நம்புகிறாங்க பண்ணுறாங்கன்னும் போது ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறது வந்து அது அப்படியே போய் ஜனங்க வந்து நம்பிடுவாங்க. அப்போ நம்ம என்ன பேசுகிறோன்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமாகுது. இப்போ நானும் தான் பெரிய ஒரு நான் போய் கற்றுக்கலாம் வந்தது கிடையாது பேசுகிறதுக்கெல்லாம். பட் நான் பேசும்போது நான் என்ன அட்லீஸ்ட் நான் வந்து ரொம்ப காஷியஸாக வச்சுக்கிறேன் அப்படின்னா, இந்த விஷயம் வந்து 10 பேர் பார்க்கும்போது அதை வந்து அவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கணும், அது கரெக்டாக நான் சொல்கிறதில் வந்து ஒரு உண்மை இருக்கணும், இதெல்லாம் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ சீமான் அவங்கக்கிட்ட எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வந்து அன்றைக்கி மாத்திரை எடுத்துகிட்டு போய் நான் ரொம்ப அந்த உயிர் போராடிட்டு இருக்கும்போது கூட இல்லை அந்த ட்ராமான்ட்டு போயிட்டாங்க. அப்போ எனக்கு மனசில் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ எனக்கு அது கொஞ்சம் ஹிண்ட்ரன்ஸ் ஆகிப்போச்சு. மறுபடியும் நம்ம வந்து ஒரு ரொம்ப இன்னோசென்ட்டாக உதவி எடுத்துகிட்டு நாளைக்கு வந்து நான் சொன்ன பார்த்திங்களா, அந்த 8 மாதம் அவங்க இந்த இதுக்காக தான் சொன்னாங்க அப்படின்றது இல்லாமல் அவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் இது ஒரு லார்ஜர் வேர்ல்டுக்கு வந்து அவங்களுக்கு மீடியாவிலேருந்து எல்லாருக்குமே வந்து நான் என்ன அனுபவிச்சுட்ருக்கேன், என்ன வேதனையில் இருக்கேன்றது வந்து தெரிஞ்ச உண்மையாக எனக்கு உதவி வரட்டும்ன்றது நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னும் ஒரு க்வெஸ்சன் மட்டும் சீமான் அவர்களை பற்றி கேட்டுக்கிறேன் மேம். ஸோ இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் அவரை பற்றி நம்ம பேசுனது எல்லாமே, ஏன்னா இப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சு மற்றவங்களாம் பொய் அப்படின்னு தெரிஞ்ச நேரத்தில் இப்போ நம்ம அவர் அப்படி பேசிட்டோமே அப்படின்ற மாதிரியான வருத்தங்கள் உங்களுக்கு இருக்கா? இல்லை அது என்ன போச்சுன்னா, அந்த அதை வந்து அதை இனிஷியேட் பண்ணதுன்றது வந்து நான் சொல்கிறேன் இல்லையா, அது அவரோட ஒரு இதுதான் அப்படி ஆயிடுச்சு எனக்கு. இல்லாட்டி நான் ரொம்ப ஒரு அமைதியாக இருந்த ஒரு பொண்ணு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து நான் வந்து செகண்ட் வீடியோ வந்து நான் போட்டு போது நான் தான் சொன்னேன். அப்போது இதே மாதிரி ஸ்டக்கப் பண்ணப்போ நான் சீமான் அவங்களுக்கு வீடியோ போட்டப்போ நான் சொன்னேன், யாரும் உதவி பண்ணிட்டுல சீமான் சார், அப்போ நான் சீமான் சார் என் ரெஃபர் பண்ணி போட்டேன்னா நான் இதெல்லாம் வெளியில் கொண்டு வரணும்னு எனக்கு இஷ்டம் இருக்கல, இந்த வீடியோஸ் எல்லாம் காட்டி இதெல்லாம் அசிங்கப்படுத்தணும்னு எதுவுமே என்னோடய மைண்டில் இருக்கல. அப்பவும் நான் இதை தான் சொன்னேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சீமான் சார் இது. அப்போவும் வந்து அவங்க அப்படியே ஸ்டக்கானோன்னு எனக்கு என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, அது ஒரு அக்ரிவேட் ஆகிட்டே போயிடுச்சு. அப்புறம் அது சொன்ன ஒரு பெரிய ஒரு இது, அவர் தெரிஞ்சு சொன்னாங்களா தெரியாமல் சொன்னால் ப்ரிப்பரேஷன் இல்லாமல் சொன்னார் எனக்கு தெரியல, எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொன்ன உடனே இது வந்து என்ன ஆகிப்போச்சுன்னா, எங்களுக்கு நாங்கள் வாழ்ந்திருக்கோம் வாழ்ந்திருக்கோன்னும் போது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஹார்ஷாகிடுச்சுது. அவங்க சொன்னோன்னே அவங்களோட கட்சிக்காரங்களாம் வந்து நீங்கள் சொல்லும் போது எங்கேயோ வந்து இட் வாஸ் வெரி மெஸ்ஸி. இருக்குங்க டெஃபினெட்லி வந்து பாருங்கள், எல்லாருக்குமே வந்து கத்திட்டு இருக்கிறது அவங்களோட குணமாக இருக்காது. அமைதியாக நம்ம தூங்கும் போது அமைதியாக தான் தூங்குவோம் இல்லை, அந்த மாதிரி அமைதியான ஒரு நேரத்தில் நம்ம எல்லாம் சிந்திப்போம் இது ஏன் ஆச்சு அது ஏன் ஆச்சு. ஆனால் அது என்ன ஆகுதுன்னா, எல்லாருமே ஒரு அமைதியான நிலைமைக்கு வர வரைக்கும் அது அந்த இது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது இப்போ அவர் ஒரு அமைதியான ஒரு நிலைக்கு வந்திருக்காரு, ஏன்னா அவர் பொதுவாக இப்போ எதுவும் பேசிட்டுல என்னை பற்றி எதுவும் சொல்லிட்டுல. நானும் இப்போ 1 மந்த் நானும் என் பாட்டுக்கு தான் சும்மா தான் நான் இருந்தேன், ஏன்னா எனக்கு வந்து ஓகே ஃபைன், ஆஸ் ஃபார் அஸ் அவர் என்னை பற்றி எதுவும் பேசாமல் அசிங்கமாக பேசாமல் இருந்தது வரைக்கும் ஃபைன். வருத்தங்கள் இருக்கும், இப்போ வருத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும் எல்லா ரிலேஷன்ஷிப்பில், எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பில், எல்லாம் அடிச்சுக்கோ வச்சுக்கோ. அப்புறம் நம்ம தேடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேடும், அதெல்லாம் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் இது.
ஸோ நேற்றுமே அவங்க ஆள்கிட்ட பேசுமா சொன்னா ஒன்றும் தப்பு கிடையாதுல்லண்ணே, தெரியாதுன்னு சொன்னால் எனக்கு கஷ்டமாயிடுச்சுன்னா வாழ்க்கை கஷ்டமாயிடுச்சுன்னா இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இப்போ சீமான் சார் எனக்கு யாருன்னு யாருன்னே தெரிலன்னு சொன்னேன், ரஜினி சார் ஆளுக்கெல்லாம் சொன்னாங்க அவங்க யாருன்னே தெரிலன்னு சொல்கிறாங்க, நீங்கள் தான் சொல்கிறீங்க அப்படின்னும் போது நம்மளுக்கு அந்த சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம், அதை வந்து அதை பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். பட் எனக்கு இப்போ என்ன ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுன்னா, ஏன் வந்து தலைவரெல்லாம் வந்து ஏன் இப்படி இருக்காங்க, கண்டிப்பாக வந்து உதவி பண்ணாதீங்க அப்படின்னு சீமான் கண்டிப்பாக ஒன்றும் தலைவருக்கு சொல்ல போகிறதில்ல. ஏன்னா அட் எண்ட் ஆஃப் இட் எல்லாரும் அவங்கவுங்க பத்திரமா இருந்துட்டா ஓகேன்னு எல்லாம் நினைப்பாங்க தவிர, இது இது ஏன் இப்படி ஆச்சுன்னு வந்து எனக்கு கொஞ்சம் ஷாக் இருக்குது. சீமான் வந்து நான் சொல்கிறல்ல, நான் ஒன்றும் இன்டென்ட் பண்ணி அவரோட அவருக்கு வந்து எல்லா கெடுதல் ஆகணும்லாம் நினச்ச ஒரு பர்சன் கிடையாது. நான் தான் கட்சி வர்றதுக்கு முன்னாடி நான் தான் ஃபஸ்ட்டு சொன்னேன், நான் தான் எல்லாம் அவருக்கு நல்லதாக நினச்சேன் பண்ணேன் அப்படின்ட்டு. எங்கேயோ அவர் கொஞ்சம் சில வார்த்தைகள் விட்டது வந்து எனக்கு வருத்தமாச்சே தவிர, நம்ம வருத்தப்படுவோம் டெஃபினட்டாக, நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்னு போது வருத்தப்படுவோம்ல, ஏதோ ஒரு கோப்ப நீ என்னை கோவப்படுத்திட்டியோ இல்லாட்டி நானே கோவப்பட்டுட்டோம் நம்மளுக்கு காமானோ நம்ம வருத்தப்படுவோம், அது எனக்கு இருக்குது, அது டெஃபினட்டாக இருக்குது எனக்கு அது அது இருக்குது. இப்போ தலைவர் அவர்கள் வந்து நீங்கள் கோவப்பட்டப்போ ஆதரிச்சார், இப்போ அவரே வந்து இந்த கட்சியில் நிற்கல அப்படின்றதுக்காக வந்து இப்போ யார் எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு பின் வாங்குறாரு. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது நான் ஃபஸ்ட்டு எதிர்த்த ஒரு விஷயம் என்ன நான் சொன்னேன் அப்படின்னா வந்து, நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ரஜினி சார் ஒரு பெரிய நடிகர், தாக்குங்க என்ன வேணாலும் பேசுங்க, ஆனால் அது அதை பேசுகிறதுக்கு ஒரு தரம் இருக்குது, இவ்வளோ 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 பவுண்டரியில் வச்சுட்டு பேசுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அந்த மாதிரி நான் ஒன்றுமே பேச மாட்டேன், நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன், நான் என்னோடய வழியை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கோ, நீங்கள் வந்து அரசியல் வர்றதுக்கோ இல்லை நீங்கள் கட்சி தொடங்குறதுக்கோ ஏதோ ஒன்றுக்கோ வந்து கான்ட்ராடிக்டரியாக இருக்குது. அதாவது நான் இயல்பாக இருந்துடலாம், இப்போது எனக்கு கோவம் வருது ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம், இப்போ நானே தான் வந்து சீமான் சார் வந்து திட்டணும், நம்ம எப்படி சண்டை போட்டுக்கிட்டோம் அடிச்சுக்கிட்டோம் 8 மாதம் அப்படி அடிச்சுக்கிட்டோம், ஆனால் நான் இன்றைக்கி வந்து இங்கே பாருங்கள் சீமானால் யாருமே எனக்கு வந்து அப்படி சொல்லலை, சீமான் அவங்க பேரை சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டுருக்காங்கன்ற வெர்ஷன் கொடுக்குற அளவுக்கு எனக்கு ஒரு தெளிவு இருக்குது. அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா, தலைவருமே இப்போ நான் கட்சி தொடங்கலாம் இருந்தாலும் எப்படியோ இருக்கிறேன் அப்படி இல்லை, எந்த ஒரு விஷயமும் நீங்கள் கவனிங்க, பிகாஸ் நீங்கள் எக்ஸிஸ்டன்ஸில் தான் இருக்கீங்க. ஆர்டிஸ்ட் யூனியன் கொஞ்சம் மந்தமாக இருந்தால் கூட பெரியவங்க நீங்களாம் தலைவர்களாக இருக்கிறீங்க, நீங்களாம் வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுங்களாம் இருக்கீங்க, ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு எங்கெங்கே ப்ராப்ளம்ஸ் ஆகிட்டுருக்குன்ற வந்து பேசி உங்களால் சால்வ் பண்ண முடியும், ஆர்டிஸ்ட் யூனியனாலே பண்ண முடியும். ஒன்றொன்றுக்கும் வந்து நான் இதுக்கு குரல் கொடுப்பேன், ஆ இந்த விஷயம் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது நான் அது குரல் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா, அப்போ வந்து நீங்கள் ஜனங்கக்கிட்டையும் நீங்கள் அப்படி தான் நீங்கள் டீல் பண்ணுவீங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் எல்லாருக்கும் வருது. இல்லை ரஜினி சார் வந்து பண்ணல அப்படின்னா கமல் சார் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன் எல்லாருமே வந்து தயங்குறாங்க அப்படின்னா வந்து, இப்போ ரஜினி சார் கட்சி தொடங்கலன்னா ஓகே, பட் ரஜினி சாரால் ரஜினி மக்கள் மன்றம்லால் என்னை காப்பாற்ற முடியும்ல, ரஜினி மக்கள் மன்றம் வந்து டக்குன்னு வந்து நம்ம தங்கச்சிக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருந்துருக்கலாம்ல, இப்போ நாம் தமிழ் கட்சி அப்படி தானே பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் யாருக்குமே உதவி பண்ணலன்னா பரவாயில்ல, நீங்கள் அங்கெங்கேயோ பண்ணுறீங்க இங்கெங்கேயோ பண்ணுறீங்க, பட் விஜயலட்சுமி என்னமோ சீமான் அப்படிலாம் நீங்கள் சொல்லிவிடுங்க, நாங்கள் எல்லாம் சீமான் கலை தான் விழுந்துட்டு போகிறோம். என்ன சொல்கிறேன், எல்லோரும் சீமான் பேர் தான் கேட்டு எங்கிட்டிருக்கீங்கன்னா, சீமான்கிட்டே எல்லோரும் விட்டுருங்க, யாருமே இந்த வாட்டி கேம்பெயினே பண்ணாதீங்க, பரப்புரையே பண்ணாதீங்க, டிஎம்கே ஒருத்தங்க விட்டு எல்லோரும் விட்டுருங்க, சீமான்கிட்டே கேட்டுக்கோங்க, சீமான் சொல்கிறதா நாங்கள் செய்வோம்னா, இன்க்ளூடிங் முதலமைச்சர் நான் சொல்கிறேன், பயமே கிடையாது எனக்கு. நான் என்ன சொல்லிட்டுருக்கேன்னா, எல்லாருமே சீமான் சீமான் பயப்படுறீங்கன்னா எல்லாம் சீமான் சொல்லி தான் நடந்துட்டுருக்கான்னு நமக்கு தெரியாது. விஜயலட்சுமி சாப்பிட்டுன்னு விடுங்கன்னு சொல்லி சீமான் சொல்கிறாரான் தெரியாது, நீங்கள் இனத்துக்கு சொல்லிவிட்டு அவங்கள வந்து சாப்பிடிச்சிட்ருக்கீங்கன்றது நான் ஃபீல் பண்ணுறேன். கஷ்டத்தில் இருக்கிறோம் சார், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும், வேலையும் அப்படி தான், நீங்கள் இங்கே பண்ணிங்கன்னா சீமான் அதை விட்டுடுங்க, அதை விட்டுடுங்க, அவர் சொல்ல மாட்டாருன்னு நினச்சிட்டு காப்பாற்றுங்க, ஒரு உயிரை நினச்சிட்டு காப்பாற்றுங்க, தமிழ் பொண்ணுன்னு காப்பாற்றுங்க, புரியுதா? அவங்களுக்கு யாரும் எதுக்குமே பயப்பட வேண்டியதில்லை, எதுக்கு பயப்படுறீங்க, என்ன கேட்க போகிறேன், எனக்கு சீமானோட கட்சியிலேருந்து வந்து ஒருத்தர் லண்டன்ல ரொம்ப அசிங்க சீமா கொடுப்பாங்க, இனியும் ரஜினி சார் பற்றி நான் ஒன்றுமே கிடையாது, நான் ஏற்று நின்றுட்டு இருந்தேன்னா நமக்கு வந்து நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம ஒன்றும் தப்பு பண்ணல, தலைவரை வந்து நம்ம ஒரு தகப்பஸ்தானத்தில் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நான் ஒரு அனாதை, நாம் தமிழ் கட்சியில் அடிச்சுட்ருக்கும் போது இவங்க எனக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க. பட் எனக்கு என்ன ஹர்ட் ஆச்சு அப்படின்னா, இந்த விஷயங்கள் வந்து தலைவர்கிட்ட ரீச் பண்ண முடியும்னா தலைவர்கிட்டே ரீச் பண்ணிவிடுங்க, அதுதான் நான் ஃபீல் பண்ணேன். எல்லாம் நீங்கள் ரீச் பண்ண விடாமல் அவங்கவுங்க எல்லாம் கஷ்டத்தில் இருந்துக்கிட்டு அந்த மாதிரி ரீச் ஆகக்கூடாதுன்றதை நான் ஃபீல் பண்ணேன். தலைவர் சீமான் இவர்கள் தவிர்த்து இந்த மாதிரி நீங்கள் போல்டாக இருந்தப்போ சப்போர்ட் பண்ணதும் இப்போ அவங்க கண்டுக்காமல் இருக்கிறதும் அந்த மாதிரி எந்த அரசியல்வாதிகள் வந்து இப்போ உங்களை கான்டெக்ட் பண்ணாமல் இருக்காங்க மேம், நீங்கள் ஹெல்ப் கேட்டு? இல்லை இல்லை எல்லாருக்கும் இல்லை இல்லை சார், எல்லாருக்குமே வந்து தெரியுது, எல்லாருக்குமே என்னோடய நிலைமைலாம் தெரியுது, எங்கே ஸ்டக் ஆகுதுன்றது வந்து எனக்கு புரிய மாட்டேங்குது எனக்கு வந்து. ஏன்னா அதிமுகவுக்கு என்ன பிரச்சனை தெரியல, நான் இப்போ வந்து முதலமைச்சரை சந்தித்தேன், கட்சியில் ஜாயின் பண்ண நான் பாட்டுக்கு இருக்க போனேன், நாம் ஒன்றும் சீமானை எதிர்த்துட்டு நின்றுட்டு போகல, சீமானோட விஷயத்தை நாங்கள் விட்டாச்சு. இப்போ நேற்று வரைக்கும் சீமான் அவங்களுக்கு வந்து தெரியுது நான் வந்து சும்மாயிட்டேன், நான் ஒன்றும் காசு கேட்டுட்டில, நான் ஒன்றும் நாளைக்கு ஒரு கேஸ் வச்சுட்டு ஆமாம் இவரை அப்போ ஒன்றும் இல்லை, நாங்கள் விட்டுட்டோம் விட்டுட்டேன், நான் வந்து விட்டுருங்க, அது ஒரு ஆதங்கத்தில் ரெண்டு பேரும் சண்டை போட்டோம்,
அது உண்மையான அன்பு, அதனால சண்டைப்பட்டோம். உரிமையாக இருந்துச்சாமல் அது எப்படி தெரியலன்னு சொல்லிட்டீங்க, ரெண்டு வருஷம் அப்படி சண்டைப்பட்டோம். பட் இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரில. நான் தலைவரும் அப்படி தான் இருக்காங்க, கமல் சார் அப்படி தான் இருக்காங்க. கமல் சார் ஸ்னேகன் அவங்களை ரீச் பண்ண பார்த்தோம், அப்போ அவர் வந்து பயப்படுறாரு. அப்புறம் பிஜேபி நான் போகவே மாட்டேன். பிஜேபி வந்து அதை தன் காயத்ரி வந்து எனக்கு என்னோடய ஃப்ரெண்டுன்றவன் விட்டால் பிஜேபி நான் போகவும் மாட்டேன், அதில் எனக்கு உடன்பாடும் கிடையாது. காங்கிரஸும் அப்படி தான், காங்கிரஸும் பயப்படுறாங்க, எல்லோரும் பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்ற கேள்வி தான் எனக்கு வருது. எதுக்குமே பயப்பட வேண்டாம், யாருமே யாருக்குமே எதுக்குமே பயப்பட வேண்டியதில்லை. மக்கள் தெளிவாக இருக்காங்க, என்னென்ன பண்ணணும்னு தெரியும். ஓடி போய் அங்கங்கங்கங்கே உதவி கொடுக்கணும், அவ்வளோதான். அதில் ஒன்றும் சீமானுக்கு பயந்து அவங்களுக்கு பயந்து எங்கள் போய் நாங்கள் இப்போ கஷ்டப்பட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், எங்கள் அக்கா உடம்பு சரியாமல் இருக்காங்க. யாராக ஒரு பெரியவங்க இப்போ ரஜினி சார் அவர் ஃபோன் போட்டால் ஜெயபிரதாட்ட ரீச் பண்ண முடியும். இதுக்கு போய் கோர்ட்டில் 15 வருஷம் முடியாத ஒரு விஷயம் தானே. இப்போ எப்படி பேரறிவாளனோட விஷயம்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்களோ அப்புறம் நாங்கள் கஷ்டப்பட்டு இருந்திருக்கோம். இதெல்லாம் ஒரு இவ்வளோ வேதனையெல்லாம் நான் தினமும் இயங்கிட்டிருக்கேன் சார். நான் தூங்கி நான் வந்து நிம்மதியாக இருந்தேன், பல வருடங்கள் ஆகிப்போச்சு எனக்கு. அந்த நிம்மதி தான் நான் கேட்டுட்ருக்கேன். அது வந்து மீடியா தான் வந்து கன்வே பண்ணுறாங்க. நான் அவங்க தான் என்னோடய உண்மை எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருக்கிட்டையும். ஸோ தட் இஸ் த திங். கண்டிப்பாக கடைசியாக ஒரு கேள்வி என்னென்னா, அந்த சீமான் அவர்கள் பேரை சொல்லி யூஸ் பண்ணுறாங்க. சீமான் தம்பிகள் நேற்று கூட பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டிங்களா? ஒருவேளை சீமான் இப்படி சொல்கிறாங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிங்களா? இல்லை, அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இப்போ அவங்க அவர் அந்த மாதிரி பண்ணிட்டல அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. இப்போ நாம் தான் அப்சர்வ் பண்ணும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அவர் அதை பண்ணிட்டல, இன்ஃபேக்ட் அவங்க ஓடி வந்து உதவி பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க ஓடி வந்து உதவி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் இப்போ நான் எனக்கு எங்கே ஸ்டக்காக இருக்குதுன்னா, இந்த பொண்ணு காஸ்கா பஞ்சு காஸ்கா பஞ்சு காஸ்கா பஞ்சுன்னும் போது எனக்கு அதர் மாதிரி ஆகிட்டுருக்குது. இப்போ ஏன்னா மை பெஸ்ட் ஃப்ரெண்டு நான் சொல்லிட்டுருக்கல, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் த ஹையஸ்ட்டு நான் நம்பின ஒரு பர்சன், எனக்கு கைத்தவறி போயிட்டதுனால இப்போ இவங்கள்ட்டெல்லாம் போய் நின்றுட்டுருக்கேன். இவங்கெல்லாம் என்னை உட்காந்து செத்தாயிச்சிட்ருக்காங்க, இவங்கெல்லாம் ஆட்டம் பார்த்துட்ருக்காங்க. நேற்று நான் பேசின போது எனக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னா, சீமான் வந்து அந்த மாதிரி யாரையும் சொல்லிட்டோ தடுத்துட்டோ இல்லை. ஏன்னா அவருக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு அச்சம் இருக்கும். இப்போ வந்து மீடியா எப்போ கூப்பிட்டாலும் மீடியா என்ன பயப்படுறாங்கன்னா, ஏதோ ஒன்று எனக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுனா, ஏதோ ஒன்றுனா டைரெக்டாக வந்து சீமான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் வரும்போது எல்லாருமே என்னை பற்றி ஒரு கண்காணிப்பாக தான் இருக்காங்க. அதனால் நான் புரிஞ்ச வரைக்கும் அவர் அதை பண்ணிட்டு இல்லை, இவங்க சேஃப் கேம், இவங்க வந்து சேஃபாக இல்லை இல்லை நாங்கள் ஏதோ பண்ணால் வந்து அப்படின்னு இவங்க அப்படி போகிறாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் காம்ப்ளிகேட் பண்ணுறாங்க, எல்லாருமே சிம்பிளாக இருக்க விஷயத்த காம்ப்ளிகேட் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு டவுட் இருந்ததுனால தான் அதை கிளாரிஃபை பண்ணிட்டோம். 8 மாதம் நாங்கள் வந்து அப்படி ஃபுல் டெப்த்தில் என்னத்தை காட்டினோம் அப்படின்னா, என்ன ஆச்சுன்னு நாங்கள் காட்டிட்டோம். நீங்கள் நல்ல பெரியவங்க, வயசில் பெரியவங்க, உங்களுக்கு அந்த கிரைசிஸ் புரிஞ்சிடுச்சு அப்படின்னா இது சிம்பிள் மேட்டர். இங்கே சீமானை தள்ளி வச்சுட்டு நீங்கள் இன்ஃபேக்ட் நீங்கள் விஜயலட்சுமியை நீங்கள் நல்லா வாழ வச்சிட்டிங்கன்னா எல்லாருமே ஹாப்பியாக இருக்க போகிறாங்க இல்லையா. இப்போ நான் ஒன்றும் சீமானை பனிஷ் பண்ணிட்டல, நான் எதுவும் கேஸ் போட்டேனா, நான் எதுவும் போட்டேனா, எதுவும் கேட்டேனா, எதுவும் நான் பண்ணிட்டல. அது முடிஞ்சு விடுங்க அந்த எபிசோடு, அது வேணாம். நேற்று கூட அக்கா நாங்கள் பண்ணோம், இல்லை வேணாம் தம்பி நீங்கள் விட்டுருங்க தம்பி, மிச்சவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம நாங்கள் அவங்கள்ட்ட வந்து நாங்கள் பண்ணுறோம் தம்பி அப்படின்றத நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நான் இந்த இஷ்யூவில் நான் சீமானை கொண்டு வரல. சீமான் பேரை சொல்லி சொல்லி பயந்துட்டு இருக்கிறவங்களெல்லாம் தயவு செஞ்சு பயந்து, இந்த குடும்பம் பாவம் கஷ்டப்பட்டு இருக்கும் போது 3 லேடிஸ் நாங்கள் கஷ்டப்படுறோம், அம்மா வயசாயிருக்கு, நான் ஒரு பக்கம் கஷ்டப்படுறேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து ஒரு பணம் உனக்கு கரெக்டாக ஒரு பெரிய அமௌண்ட்டுன்னு ஹெல்ப் பண்ணும்போது தான் ஒரு சொல்யூஷன் நான் வந்து கண்டுபிடிச்சி ஃபேமிலியை பார்க்க முடியும். இப்போ எங்கள் அக்காவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னா எல்லோரும் இப்போ தொந்தரவு பண்ணாமல் நான் என் ஃபேமிலியை வந்து நான் பார்த்துக்க முடியும் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே மேம், கண்டிப்பாக இவ்வளோ வேதனைகள் இங்கே சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக அதுக்கான தீர்வு சீக்கிரம் வரும் அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச், வெரி நைஸ் ஸ்பீக்கிங் டு யூ, நல்லா பேசுனீங்க, ரொம்ப நன்றி மேம். அண்ட் என்ன சொல்ல அவங்க சந்தி மாதிரி உங்களே வந்து விடுவேன் நான் உங்களுக்கு மேலே. நன்றி, வணக்கம்.